நீங்க கொடுக்க வேண்டிய நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட திடீர் நல்லவர் திடீர்னு அழுதுகிட்டு இருக்காரு எதுக்காக அசீம் நீங்க எல்லாம் அழுறிங்க உங்களோட பிஆர் டீம் பொறுத்த வேற லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அன் ஓட்டிங்ல நீங்க தான் முதலிடத்துல இருக்கீங்க மறுபடியும் எதுக்காக அழுறீங்க உங்களை பொறுத்தளவுல ஆக்ஷன் வீடியோ வெளியே வந்துருச்சு உங்களோட சென்டிமெண்ட் வீடியோ வெளியே வந்துருச்சு ஓ நீங்க அல்ற மாதிரி வீடியோ ப்ரமோஷனுக்கு இல்லையா அதனாலதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் இவர் அழுறதுக்கு முன்னாடி என்ன சீன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமனுக்கும் அசீமுக்கு இடையில சண்டை தான் நடக்குது இந்த சண்டையுமே அசீமா உருவாக்குற சண்டை தான் ஜனனி அமுதவானன் கதிரவன் விக்ரமன் இந்த நாலு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க

என்ன பொறுத்தளவுல இந்த சீசன்ல நியாயமா நடிக்காம இருக்கிற ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது விக்ரமன் சொல்லுவேன் அதே நேரத்துல இவங்க நாலு பேரும் அதாவது விக்ரமன் ராம் ராமசாமி கதிரவன் ஏடிக்கை இந்த நாலு பேரும் உட்கார்ந்து எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா ஜனனியோட இஷ்யூவையும் பேசுறாங்க அதுக்கப்புறமா அசீம பத்தி பேசுறாங்க இந்த சண்டேல கூட அசீம் தேவையில்லாம வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது அசீம பொறுத்தளவுல இந்த சண்டை இல்லைங்க எல்லா சண்டையிலயும் வருவாரு ஒரு பிரச்சனையை பண்ணுவாரு அதுக்கப்புறமா அவரே வந்து மச்சானி கூடுவாரு இதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர அவரை பொறுத்தளவுல மக்கள்கிட்ட எல்லா கேமரா முன்னாடியும் பதிவு பண்ணும் அப்படிங்கறது அவரோட எண்ணமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரமன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும் அதெல்லாம் தவறு கிடையாது இருந்தாலும் சக மனிதனுக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுத்து தானே ஆகணும் அசீம பொறுத்தளவுல அந்த மரியாதை பல இடங்கள்ல கொடுக்க மாட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல ராம் ராமசாமி உண்மையெல்லாம் வளர்றாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்த ரெண்டு வாரம் உங்களை பிடிக்கவே பிடிக்காது விக்ரமன் ஆனா கமல் சார் என்னைக்கு உங்களை பாராட்டினாரோ அன்னையில இருந்து அசிம பொறுத்தளவுல உங்க கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாரு என் சட்டையை வேணா எடுத்து போட்டுக்கங்காரு உங்க கூட உங்க பெட்ல வந்து படுத்துக்கிறாரு செமையா நடிக்கிறாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஆனா வெளியிருந்து பாக்குற மக்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு வெளியிருந்து பாக்குற மக்களை பொறுத்தளவுல நாலு பேர் போடுற வீடியோ பார்க்க மாட்டாங்க அசீம் பி ஆர் டீம் பொறுத்த அளவுல ரொம்பவே பெரிய டீம் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பொறுத்தளவுல கிட்டத்தட்ட ஆயிரம் சேனல்ஸ் இருக்கு யூடியூபையும் சேர்த்து அப்படி இருக்கும்போது அந்த பி ஆர் டீம் நம்புவாங்க என்ன பொறுத்தளவுல அசீம் போலியா நடிக்கிறாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்ல இதுலயுமே இவர் அல்றது வந்து பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க தனிமைப்படுத்துறதுக்காகலாம் கிடையாது அவரை யாரும் தனிமைப்படுத்தவும் முடியாது அவரா போய் மிங்கிள் ஆகிருவாரு எதுக்காக அல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட பையனோட ஞாபகம் வந்துருச்சா அதனால அல்ற சொல்றாராம் அவரை பொறுத்தளவுல வந்த நாள் கதை சொல்லும்போது என்ன ஷூட்டிங்ல நான் இருந்தாலும் என் பையனை பார்க்காம நான் இருக்கவே மாட்டேன் வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என் பையன் கூட தான் இருப்பேன் அதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவானாலும் பிளைட் பிடிச்சாது போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி பல பீலா விட்டுகிட்டு இருந்தாரு அவ்வளவு பீலா விட்டவரு கடந்த முப்பது நாட்களா எந்த எண்ணங்களும் வரல திடீர்னு வந்துருது சரிப்பா ஒரு எமோஷன் தான் அது எப்ப வேணாலும் வரும் அதெல்லாம் தப்பா பேசுறியே அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அதெல்லாம் ஓகே தாங்க நானும் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் கரெக்டா கேமரா எங்க இருக்கோ அதுக்கு முன்னாடி இருந்தா அல்றாரு முதல்ல கிச்சன் பக்கத்துல இருக்கிற கேமரால உட்காந்து அல்றாரு அதுக்கப்புறமா பாத்ரூம்ல போய் கேமரா முன்னாடி அழுறாரு அதுக்கப்புறமா கேமரா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு நிப்போன் பில்லோல என் பையனோட போட்டோ அடிச்சு தாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு சரிங்க இதை பொறுத்த அது அவரோட பாசமா இருக்கலாம் ஆனா நாளைக்கு இவரோட டீம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அசீம் இப்படிப்பட்டவர் அசீமா அப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஒரு ஆயிரம் வீடியோ வரும் பாக்குறவங்க அதெல்லாம் ஒரு சக மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க அந்த அளவு கேவலமா விளையாண்டாரு ஆனா கமல் சார் சொன்னதுக்கு அப்புறமா மாத்திட்டாராம் விளையாண்டாருக்கு அளவுல நாடகங்கள்ல எவ்வளவு சிறப்பா நடிப்பாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நடிப்புல அவர் அடிச்சுக்கவே முடியாது அவர் அழுறதுக்கு கிளிசரின் எல்லாம் தேவையே கிடையாதுங்க அவர் நினைச்சா அழுதுருவாரு நினைச்சா சிரிப்பாரு நினைச்சா முறைப்பாரு நினைச்சா சண்டை போடுவாரு அந்த அளவுல அடிப்புல பின்னி பெடல் எடுக்கிறாரு தான் என்னோட கருத்து அதே மாதிரியே இந்த பாசமும் ஒரு வேஷம் தாங்க இன்னைக்கு வரைக்கும் டைவர்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறாரு அப்படி இருக்கும் போது அவரோட மனைவிய எந்த அளவு கேவலமா சித்தரிச்சாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க தான் செஞ்சிருந்தோம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அதை பேசணுமே தவிர அவரோட மனைவி கிட்ட அவர் பேசினதா சொன்னதே என்னது கார் வேணுமா எடுத்துக்க பணம் வேணுமா எடுத்துக்க பங்களா வேணுமா எடுத்துக்க இப்படின்னு தான் கேட்டேன்னு சொன்னாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் பெரிய ஆளு எல்லாருமே எனக்கு அடங்கி போகணும் நான் எவனுக்கும் அடங்கி போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு இருக்காரு அந்த விதத்துல அசீம பொறுத்தளவுல புல் அண்ட் ஃபுல் நடிக்கிறாரு அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்